கதவும் சார் நேர்க்கனோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வருது. தீபாவளி கூட ஒரு நோன்பு கொண்டாடுறாங்க. அது என்ன நோன்பாக இருக்கும்? இந்த நோன்புக்கும் மூன்று காலில் ஒரு முனிவர் இருக்காரமே, அவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்காமே? மூன்று காலில் ஒரு முனிவரா, அவருக்கும் இங்கே இருக்கிற பரங்கி மலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது? இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொல்ல போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். சிவபெருமானை மட்டும் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு மகரிஷி அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிங்கமுனி. இந்த பிரிங்கமுனி சிவபெருமானை மட்டும்தான் வழிபாடு பண்ணுவாங்க. இதில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தாங்க நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் தான் சிவனுடைய பாதிய சக்தி கேட்டாங்க. அப்படி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, தேவர்கள் சூழ, கணங்கள் சூழ, கந்தர்வர்கள் சூழ, கைலாயத்தில் ஒரு பெரிய ஒரு நாட்டியமே நடக்குது. அப்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா தேவர்களும் சிவன் பார்வதி இரண்டு பேரையும் வழிபாடு பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிரிங்கு ரிஷி மட்டும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சிவனை மட்டும் வழிபாடு பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால் பார்வதி தேவிக்கு கோபம் ஏற்படுது. பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, ஏன் இப்படி இந்த பிரிங்கமுனி பண்ணுறாரு, ரெண்டு பேரையும் தம்பதியராக தானே இவர் வழிபாடு பண்ணணும் அப்படின்ன உடனே சிவபெருமான் என்ன சொல்லுவார்னா, அவருக்கு மோட்சம் அடையணுன்றது தான் ஆசை. அவர் இல்லற வாழ்க்கையிலையோ இல்லைன்னா உலக வாழ்க்கையில் எதுவுமே தேவைப்படாததுனால ஒன்று வழிபாடு பண்ணாமல் என்னை மட்டும் வழிபாடு பண்ணுறது, அதை பற்றி பெருசாக கவலைப்படாதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அம்பாளுக்கு இந்த கோபம் தீரலை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சிக்கிட்டு கைலாய மலையிலேருந்து கௌதம மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க. கௌதம மகரிஷி ஆசிரமம் ஏற்கனவே வறண்டு போயிருக்கு. அம்பாளுடைய வருகையினால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுபிக்ஷமாகுது. இதனால் கௌதம மகரிஷி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எதனால் அவருடைய ஆசிரமம் இவ்வளோ அருமையாக மாறுறது, பச்சை பசேன்னு மாறுதுன்னு அப்படின்னு போய் தேடி பார்க்கும்போது, அம்பாள் தன்னோட ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அம்பாளை நோக்கி கௌதம மகரிஷி, அம்பாள் எதுக்காக நீங்கள் இங்கே என்னோட ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்பாள் சிவனுடைய பாதி எனக்கு வேண்டும், அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னு கௌதம மகரிஷியை கேட்க, கௌதம மகரிஷி ஆராய்ச்சி பண்ணி சொன்ன விரதம் தான் இந்த கேதார கௌரி விரதம். இதுக்கு முன்னாடி கேதாரீஸ்வரர் விரதம்னு சொல்லப்பட்டதுங்க. இந்த கேதாரீஸ்வரர் விரதத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கேதார்நாத்தில் இருக்கிற ஈஸ்வரன் இமயமலையோடைய வாயிலாக திகழக்கூடிய கேதார், அந்த இடத்துல இருக்கிற ஈஸ்வரனை நினச்சி பிரார்த்தனை பண்ணி புரட்டாசி மாதம் தசமி திதி ஆரம்பித்து, வளர்பிறை தசமி திதியில் ஆரம்பித்து 21 நாட்கள் விரதம் இருந்து, ஐப்பசி மாதம் அமாவாசை தினத்தன்னைக்கு இந்த விரதத்தை முடித்தால் சிவபெருமான் தன்னுடைய செறிபாதியை அம்பாளுக்கு தருவாங்க கௌதம மகரிஷி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லப்பட்ட வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல மரத்துக்கடியில் சிவபெருமான ரெஜிஸ்டர் பண்ணி, சிவபெருமானை நித்தம் வழிபாடு பண்ணி, வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு காப்பு கயிறை வச்சு, அந்த காப்பு கயிறில் ஒவ்வொரு நாளும் முடிய முடிய முடிச்சு போட்டு, அதுக்கப்புறம் அங்கே பண்ணக்கூடிய நிவேத்தியம் மட்டும் அன்றைய உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னு கௌதம மகரிஷி சொல்கிறாங்க. இதே போல் பார்வதி தேவி இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு சிவனுடைய பாதியை 21 நாள், அதாவது ஐப்பசி மாதம் அமாவாசை தினம், அதாவது தீபாவளிக்கு மறுநாள், சில சமயம் தீபாவளி அன்றே வரும் அந்த தினத்தில் சிவனுடைய செறிபாதி வாங்கிய தினம் இந்த நோன்பு தான் கேதார கௌரி நோன்பு அப்படின்னு சொல்லப்படுறது. கேதாரம் அப்படின்னு சொன்னன்னா அந்த ஈஸ்வரர், அதே மாதிரி கௌரி அப்படின்னு சொன்னன்னா அம்பாள். இந்த சிவனுடைய செறிபாதி வாங்கிய ஒரு விரதம். அதனால் நம்மளும் இந்த விரதத்தை கடைபிடிச்சோம்னா சிவபெருமானுடைய அனுகிரகமும் கௌரி தாயாருடைய அனுகிரகமும் கிடைக்கும். இந்த 21 நாள் இந்த முடிச்சு போட்டுக்கிட்டே வர்றது, ஐப்பசி மாதம் அமாவாசை தினத்தன்னைக்கு பெண்கள் தன்னுடைய வலது கையில் கட்டிக்கணுங்க. இந்த மாதிரியே கட்டிக்கும் பொழுது, அதாவது ஈஸ்வரனுடைய அனுகிரகமும் அம்பாளுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடச்சி சகல விதமான செல்வ சௌபாகியங்கள் கிடைக்கும்ன்றது வந்து நிச்சயம்ங்க. 300 காணொலியில் இந்த விரதத்தினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த விரதம் கடைப்பிடிச்சி அம்பாள் வந்து சிவனுடைய செறிபாதை அடைஞ்சு பிரிங்கி முனி என்ன ஆனார், இதெல்லாம் அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. அதனால் தொடர்ந்து இந்த நம்மளுடைய காணொலிகள்லாம் நீங்கள் வரவேற்கணும், அதே மாதிரி மற்றவங்களுக்கு பகிரணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.